ശ്രീം തത്പുരുഷാച വിദ്മകേ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രശോദയാത് ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയപ്യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. എൻ മനതിൽ നിറന്ന മര്യാദക്കുറിയ രാജയോഗം നേയർക്ക് 2019 ആണ്ടിൻ ഇനിയ പുത്താണ്ട് നൽവാഴ്ത്തുക്കൾ. എടുക്കും കാര്യങ്ങളിൽ എളിതാണ് വെറ്റികളെ എട്ടിപ്പിടിക്കക്കൂടിയ മിഥുനരാശിയെ സാർന്ന ഭാഗ്യവാൻകൾക്ക് മഹിഴ്ചിയും നെഹിഴ്ചിയും കലർന്ന മഹത്താണ് ആണ്ടാക ഇന്ന് 2019 പുത്താണ്ട് അമയപ്പോകുന്നത്. പൊതുവാകവേ പുത്താണ്ടിനുടേ തുടക്കത്തില് നവഗ്രഹ ഗോചാര ശാസ്ത്രപ്പടി ജന്മ രാശി അധിപതി ബുധൻ ഭഗവാൻ സത്വരു സ്ഥാനത്തിൽ ഇരിക്കുന്നത് ഒരു സിറപ്പ്. ഇത് എന്നാ പണം അപ്പടിനാ കടന്ന കാലങ്ങളിൽ ഉറവ് വകയില് മരബ മീറി പേശുന്നവങ്ങളെ ഇന്ന് വർഷം ഉള്ള മര്യാദയോട് ഉങ്ങകിട്ട മര്യാദയോട് പഴകക്കൂടിയ സൂനിലകളെ ഉരുവാക്കും. അതുക്ക് തകുന്ന മാതിരി ഉള്ള തകുതികൾ മികുതിയാകും. അതേ സമയത്തില് ജന്മ രാശിക്ക് ധന കുടുംബ വാക്കു സ്ഥാനാധിപതിയായി ഇരിക്കക്കൂടിയ ചന്ദ്ര ഭഗവാൻ പഞ്ചമസ്ഥാനത്തില് പഞ്ചമസ്ഥാനാധിപതി അതായത് ആക്ഷി പെട്ട പഞ്ചമസ്ഥാനാധിപതിയോട് ചേർന്നിരിക്കുന്നത് അത്ഭുതമാണ് സിറപ്പ്. കുടുംബത്തില് കടന്ന കാലങ്ങളിലിരുന്ന പിണക്കുകൾ വിലകി ഇണക്കമാണ് സൂനിലെ ഉരുവാകും. നിറയ കുടുംബങ്ങളിൽ വന്ന് പാത്തീങ്കന്നാ തനക്ക് ഒറ്റമ ഇരുക്കോ ഇല്ലയോ സമൂഹത്തുക്കാകവോ സ്വന്ത ബന്ധങ്ങൾക്കാകവോ ഒറ്റമയാകവോ സന്തോഷമാകവോ ഇരുക്കിற മാതിരി നടിക്കുന്ന കാലം இந்த சமூகத்தில் கலிகாலத்தில் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஆனால் அந்த மாதிரியான சூழ்நிலையிலிருந்து விலகி சந்தோஷமாகவும் சாதகமாகவும் சத்தியமாகவும் வாழக்கூடிய அமைப்பு நிச்சயமாகவே அமையும் இந்த 2019 புத்தாண்டு வருஷத்தில். அதே சமயம் அதே பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பஞ்சமஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால பெண்களுக்கு தேவையான ஆடை அணிகலன் அது எல்லாவற்றுக்கும் மேலாக அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகள் சேரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஒரு சில குடும்பங்களில் கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். தீராத தொல்லையிலிருந்து தீராத கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். மனைவி வழி சொத்துக்களில் கடந்த காலங்களில் வில்லங்கம் இருந்ததுன்னு வைங்களே இந்த வருஷத்தில் மன சந்தோஷத்தோடு அந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானம் உருவாகி சந்தோஷத்தோடு அந்த சொத்து உங்களுக்கு வரக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாகவே உருவாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக பொறுமையுள்ள பெண்கள், நல்லவங்களுக்கு காலம் இல்லையா, நாம் பொறுமையோடு இருக்கிறோம், நமக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது, தவறான வழிக்கு போகிறாங்க, தவறு செய்கிறாங்க, அவங்கெல்லாம் நல்லா இருந்துகிட்டு இருக்கிறாங்களே, நம்ம நேர்மையாக இருந்து நமக்கு நல்லது நடக்கலையே அப்படின்னு ஏங்கி தவித்த உங்களுக்கு இந்த வருஷம் குறிப்பாக கடந்த வருடங்களில் பொறுமையை கடைபிடித்த பெண்களுக்கு பெருமையான சூழ்நிலை நிச்சயமாகவே அமையும். அருமையான வாய்ப்புகளும் உருவாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக குறுக்கு வழியில் ஜெயிச்சவங்கள்லாம் இந்த வருஷத்தில் வந்து உங்கள் முன்னாடி தோற்று போய் நேர்மையான வகையில் நேர்த்தியான வகையில் கீர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னதான் சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானாதிபதியாக அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்று இருந்தால் கூட அயன ஜயன விரயஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால ஒரு சில குடும்பங்களில் நல்லா நினைச்சு பாருங்க, எந்த ஒரு மனுஷாளுக்கு பிரபல்யம் அப்படின்னு இருக்குதோ அந்த பிரபல்யம் உள்ள மனுஷனுக்கு குடும்பத்தில் வந்து பிராபலம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அந்த மாதிரி பிராபலம் அப்படிங்கிற சூழ்நிலையில் உள்ளவங்கள்லாம் இந்த வருஷம் பிரபல்யம் அப்படிங்கிற சூழ்நிலையை நிச்சயமாகவே அனுபவிக்க முடியும், பயப்பட வேண்டாம். ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மனோதைரியம் அதிகரிக்கும். இருக்கிற உத்தியோகத்தில் வந்து இஷ்டமில்லாமல் கஷ்டப்பட்ட உங்களுக்கு இஷ்டத்தோடு கஷ்டப்படக்கூடிய இஷ்டத்தோடு கஷ்டப்பட்டு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளிக்கொள்ளக்கூடிய பாக்கியம் இந்த வருஷத்தில் உருவாகும். ஒரு சில பேருக்கு நமக்கு இந்த வேலைக்கு போயிட்டுருக்கிறோமே இதை விட நல்ல உத்தியோகம் கிடைக்குமா, நல்ல சம்பளம் கிடைக்குமா, நல்ல வருமானம் கிடைக்குமா, மன நிம்மதி கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துள்ள உங்களுக்கு இந்த வருஷத்தில் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த உத்தியோகம் நிச்சயமாகவே அமையும். இன்னும் ஒரு சில பேருக்கு கடல் கடந்து வெளிநாடு பயணம் செல்லக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அந்த கடல் கடந்த பயணம் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சகாயமான முறையில் உங்களுடைய கம்பெனியிலேயே உங்களை வந்து சகாயமான முறையில் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். சில பேர் சொல்லுவாங்க, பாருங்க நான் வந்து 5 எழுத்து கம்பெனியில் 6 வருஷமாக வேலை செய்கிறேன், எனக்கு பதவி உயர்வே கிடைக்கல, அதே சமயத்தில் பணி உயர்வு கிடைக்காம இருந்தாலும் பரவாயில்ல, சம்பள உயர்வும் கிடைக்கல அப்படின்னு
கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த உங்களுக்கு இந்த வருஷத்தில் உங்களுடைய மனதையும் மரியாதையையும் உங்களுடைய உத்தியோகத்தையும் திறமையும் புரிந்து உங்களுக்கு உயர்வான பணி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் உணர முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதால சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற அந்த பழமொழியை இந்த வருஷம் உங்களுடைய வாழ்க்கையில் உணர முடியும். இப்படிப்பட்ட சிறப்புகள் நிறைந்த இந்த 2019 வருஷத்தில் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல ராகு பகவானும் மாந்தி பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால பொதுவாகவே புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை செல்லலாம், புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் பிரார்த்தனை வச்சுக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக விநாயக பெருமாளை, அதாவது விரக்தியான சூழ்நிலைகள் விலகி திருப்தியான சூழ்நிலை அமைவதற்கு விடிகாலை நேரத்தில் விநாயக பெருமாளை வழிபாடு வச்சுக்கலாம். விடிகாலை நேரத்தில் விநாயக பெருமாளுடைய வழிபாடு வச்சுக்க முடியாத ஒரு சில பாக்கியவான்கள் அந்தி நேரத்தில் தொந்து விநாயகரை நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாழ்க்கையில் உங்களோட போட்டி போடக்கூடிய அனைத்து பாக்கியவான்களையும் முந்தி செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உருவாகும். அந்த மாதிரியான பாக்கியங்கள் ஆண்டு முழுவதும் உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக வம்சாவளி தெய்வமாகிய உங்களுடைய குல தெய்வ ஆசீர்வாதமும் அதே சமயத்தில் கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தின் அனுகிரகமும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் ஆண்டு முழுவதும் உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். பயப்பட வேண்டாம்.